ஆதான் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம். ஜீவ சமாதி அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னா ராமகிருஷ்ணர் அப்படின்றவர், நம்ம பகவான் ராமகிருஷ்ணரை பார்க்குறோம். அவருடைய சமாதி எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ராமகிருஷ்ணர் இறந்துட்ட அப்புறமா அவரை ஒரு இடத்துல எரிச்சிடுறாங்க. எரிச்சிட்ட அப்புறமா அந்த சாம்பலை கொண்டு, ஏன்னா சுவாமி விவேகானந்தர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்ட அப்புறமா வேலூரில் ஒரு மடத்தை வாங்கிட்ட அப்புறமா அந்த இடத்துல அவருக்கு சமாதி கட்டுறாங்க. அந்த இடத்துல அவருடைய அந்த சாம்பல் தான் கிடச்சிது. அந்த சாம்பலை வச்சு என்ன பண்ணுறாரு, சமாதி கட்டுறாங்க. அதேமாரி பகவான் ரமணருடைய வாழ்க்கையில் பார்த்தாலும், பகவான் ரமணர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்ட அப்புறமா அவரை உட்கார வச்சு ஒரு சமாதி கட்டுறாங்க. அந்த இடத்துல சமாதின்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மகா சமாதி அல்லது சமாதிகள் சொல்லுவோம். ஆனால் ஜீவ சமாதின்ற விஷயத்தை நம்ம கொஞ்சம் உற்று நோக்கணும். ஜீவ சமாதினா என்னது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். உடலில் வந்து மொத்தம் வந்து தச வாயுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். தச வாயுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பஞ்ச பிராணன்கள். பஞ்ச பிராணன்கள்னால் பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் அப்படின்றது முதல்ல அஞ்சு பிராணன்கள். இதுக்கு உப பிராணன்கள் ஒரு அஞ்சு இருக்குது. நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனுஞ்சயன் சொல்லிட்டு இந்த மொத்தம் வந்து பத்து வகையான வாயுக்கள் நம்ம உடம்புல இருக்குது. இந்த பத்தில் அந்த தனுஞ்சயன் வாயுன்னு ஒரு வாயு இருக்குது, அது பத்தாவதா. அந்த வாயுனுடைய சிறப்பு என்னென்னா, எல்லாருக்குமே இறந்துட்ட அப்புறமா இந்த உடலை வந்து பிளாஸ்ட் பண்ணுறது, அதாவது இந்த உடலை வந்து வீங்க செய்து அதை வந்து பிளாஸ்ட் பண்ணுற வேலையை வந்து அந்த தனுஞ்சயன் வாயு பண்ணும். இந்த தனுஞ்சயன் வாயு உடம்புல இருந்தால் மட்டும்தான் நம்ம இறந்துட்ட அப்புறமா இந்த உடலை வந்து டெமாலிஷ் பண்ணக்கூடிய வேலையை அந்த தனுஞ்சயன் வாயு பண்ணுது. இந்த சித்தர்கள் அந்த மாதிரி இருக்கிற வந்து யோகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பயிற்சி பண்ணி முன்னேறிய ஜீவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க தனுஞ்சயன் வாயு என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளுக்குள்ளே ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. நமக்கு சுழுமுனை அப்படின்ற ஒரு ஓப்பன் இருக்குது, அந்த சுழுமுனை வழியாக என்ன பண்ணுவாங்கன்னா அதை அடக்கம் பண்ணுவாங்க. இப்போ முதல்ல நம்ம உடம்பில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 9 வாசல்கள் சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 12 வாசல்கள் சொல்லுவோம். 9 வாசல்கள்ன்றது சாதாரண அஞ்ஞானிகளுக்கு, 12 வாசல்கள் அப்படின்றது வந்து ஞானிகளுக்குரியது. இப்போ 9 வாசல்கள் எல்லாருக்குமே தெரியும். 2 கண், 2 மூக்கு, 2 காது, ப்ளஸ் வாய், எருவாய், கருவாய், மொத்தம் வந்து 9 வாசல்கள் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். தெரியாத விஷயங்கள் சொல்லும்போது அறுத்தடைத்த வாசல்கள்னு ரெண்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா, தலை உச்சியில் ஒரு பிரம்மேந்திரம்னு ஒரு வாசல் இருக்குது. அதேமாரி தொப்புள் கொடின்ற நாபி ஆண்டது ரெண்டாவது வாசல் இருக்குது. இந்த ரெண்டுமே எப்படி அப்படின்னா, நம்ம அம்மாவுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது 7வது மாதத்தில் நம்மளுடைய என்ன பண்ணுவோம், அந்த ஆன்மாவை இருக்கிறது ஜீவனாக மாறும். அதாவது கர்ம பந்தம் ஏற்படும் பொழுது இறைவன் என்ன பண்ணுவார், இந்த பிரம்மேந்திரம் வழியாக நம்ம வந்து நம்மளுடைய உயிரை உள்ளே விட்டுட்டு அந்த இது வந்து மூடிடுவார். அது அறுத்தடுத்த வாசல் அப்படின்னு சொல்லுவார். அது விஸ்வகர்மா பண்ணுறதாக சொல்கிறாங்க. வெளியில் வந்தவுடனே நம்மளுடைய நர்ஸு, நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய நர்ஸம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அம்மாவோட தொடர்பு இருக்கிற அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணிவிட்டு அதையும் மூடிடுவாங்க. இது ரெண்டும் வந்து அறுத்தடுத்த வாசல்கள் சொல்வோம். இன்னும் ஒரு வாசல் இருக்குது. இப்போ 9 + 2 = 11 ஆச்சு. இன்னொரு வாசல் என்ன அப்படின்னா, அது வந்து பார்த்திங்கன்னா ரகசிய வாசல். அந்த ரகசிய வாசல் எங்கே இருக்குன்னா, இந்த புருவ மத்திக்கு உள்ளே பார்த்திங்க அப்படின்னா சுழிமுனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடி, அந்த நாடியை திறக்கிறது தான் வந்து ரகசிய வாசல். அதை தான் திறக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யோகிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அவங்களுடைய வாழ்நாளில் என்ன பண்ணுவாங்க, இந்த சுழிமுனையை திறந்துடுவாங்க. திறந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா, அவங்க தவத்தால் இந்த தனுஞ்சயன் வாயை உள்ளுக்குள்ளே ஸ்டோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த தனுஞ்சயனை நல்ல அடக்கம் பண்ணுறது. இப்போ பொதுவாக சமாதின்னு சமஸ்கிருதத்தில் சொல்கிறது, தமிழாக்கம் பண்ணிங்கன்னா அடக்கம். அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆரருள் உயித்துவிடும் அப்படின்றது திருவள்ளுவருடைய வாக்கு. அடக்கம் அமரர். அமரர் அப்படின்னா யாருன்னா, மரணமில்லாதவர்களை அமரர் சொல்லுவோம். அந்த அமர நிலை எது உருவாக்கும்னா இந்த அடக்கம் உருவாக்கும். அந்த அடக்கம் எது அப்படின்னா, இந்த சுழுமுனையை திறந்து உள்ளுக்குள்ளே பண்ணுற தனுஞ்சயன் வாயு. தனுஞ்சயன் வாயுன்னா பிராணந்தான். இந்த பிராணனை உள்ள அடக்கம் செய்வது தான் உண்மையான அடக்கம். சும்மாவே இறந்தவங்களை எல்லாரையுமே கொண்டு போய் புதைச்சிட்டு இது அடக்கம் இது சமாதின்னு சொல்லிட்டு வீணாக கட்டி வைக்கிறது அப்படின்றது நம்மளே நம்மளை ஏமாற்றிக்கிறது தான். ஆனால் உண்மையாலுமே சமாதின்றது யாருக்கு கட்டணும் அப்படின்னா, இந்த தனுஞ்சயன் வாயே தன்னுடைய சுழுமுனையை திறந்து உள்ளுக்குள்ளே அடக்கம் பண்ணுறாங்க பாருங்க. உள்ளுக்குள்ளே செய்யறதுக்கு சாட்சியாக தான் நம்ம வெளியில் சமாதி கட்டுறோம். இப்போ உள்ளுக்குள்ளே யார் அடக்கம் பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சுழுமுனையை திறந்து அடக்கம் பண்ணிட்ட அப்புறமா அவங்களுக்கு தெரியும் முழுவதும் முடிஞ்சிச்சு, இருக்கிற தனுஞ்சயன் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் வந்தவுடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல போய் பள்ளம் தோண்டி உட்காந்துப்பாங்க. உட்காந்து எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க சிஷ்யர்களுக்கு முன்னாடி சொல்லிவிடுவாங்க, இந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன், இதை நான் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க, இதை நான் சேன் பண்ணினே இருப்பேன், என்னுடைய செயல்பாடு நின்னவுடனே என் மேலே நீங்கள் சமாதி கட்டிலாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த சிஷ்யர்களும் பார்த்து கரெக்டாக நின்னவுடனே என்னென்னு, நம்மளுடைய சாதாரண மனிதன் இறந்தால் என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குமோ அந்த சிம்டம்ஸ் எல்லாம் அங்கே வந்துடும், அவரும் இறந்துட்டாருன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அவர் உள்ளுக்குள்ளே இறக்கலை. அவர் என்ன பண்ணுறாரு, சுழுமுனைக்கும் பிரம்மேந்திரத்துக்கும் இடையில வந்து அங்குஷ்டம்னு சொல்லுவாங்க,
அந்த அங்குஷ்டம்னா இந்த பெருவிரலுடைய சைஸுக்கு ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் தனுஞ்சயனை அடக்கம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அவர் உயிர் வாழ்வார். உயிர்னாலே பிராணன், தமிழில் வந்து உயிர் சொல்வது, சமஸ்கிருதத்தில் பிராணன். அந்த தனுஞ்சயன் வாயுவோடு என்ன பண்ணுவார், உள்ளுக்குள்ளே வாழ்வார். அது எதுக்காக அவர் வாழ்கிறாரு அப்படின்னா, அடக்கம் பண்ணி கீழே எல்லாமே மூடிடுவாங்க. பட் இந்த உடம்பு வந்து ரொம்ப முக்கியமானது, உடல் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த உடல் இருந்தால் தான் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும். முதல்ல அவர் அந்த சமாதியை எய்துறார். அந்த சமாதியில் நின்று என்ன பண்ணுவார், இந்த ஸ்தூல உடம்பை உள்ளுக்குள்ளே இருக்க நீர் தேகத்தையும் என்ன பண்ணுவார், டெமாலிஷ் பண்ணி அதுக்குள்ளே அதை என்னவாக மாற்றுவார் அப்படின்னா, நெருப்பு தேகமாக, ஒளி தேகமாக மாற்றுவார். அந்த ஒளி தேகமாக மாறினா அழிவே கிடையாது இந்த உடலுக்கு. நம்ம எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். ஒளி அப்படின்றது, ஒளி தேகம்ன்றது நம்மளுக்கு உடம்பு தான். அந்த ஒளி தேகத்தை மாற்றுறதுக்காக அவங்களுக்கு வந்து இந்த மக்களுடைய தொடர்பு இல்லாமல், உணவு தண்ணீர் எதுவுமே இல்லாமல் ஒரு நிலையை அவங்க அடையணும். அப்போ தான் வந்து நம்ம இங்கேருந்து மலை தேகத்துக்கு போகிறது ஓகே, பட் உள்ளே இருக்கிற நீர் தேகத்துக்கு போகிறது ஓகே. நீர் தேகத்திலேருந்து அந்த நெருப்பு தேகத்துக்கு போகிறதுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து ஐசோலேஷன் வேணும். எல்லாருக்கிட்டையும் ஐசோலேஷன் ஆகிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஜீவ சமாதின்ற இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளே போயிட்டு, ஆனால் உள்ளே போனோடனே அவங்க முடிஞ்சிச்சானா முடியல. நம்ம வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு அவங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சு, உள்ளே போய் அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்குள்ளே அவங்க ப்ராசஸ் பண்ணி அந்த உள்ளே இருக்கிற நீர் தேகத்தையும் நெருப்பு தேகமாக மாற்றுவாங்க. அந்த நெருப்பு தேகம் மாற்றிட்டு அப்புறமா அங்கே உடல் இருக்காது. அந்த உடல் நெருப்பு தேகமாக மாறி அங்கேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கே வேணால் சஞ்சரிக்கிற ஒரு சக்தி வந்துடும். அவங்களுக்கு என்ன ப்ளஸ்ன்னா, ஞானிகளை பொறுத்தவரையில் அவங்க வந்து உடலை பெருசாக மதிக்க மாட்டாங்க. இப்போ ரமணரோ ராமகிருஷ்ணரோ அவங்களையும் ஜீவசமாதி ஆகலை நம்ம கேட்டோம்னா, அவங்க எல்லாமே ஞானிகள். ஞானிகள் வந்து உடலை பெருசாக மதிக்க மாட்டாங்க. அவங்க வாழும் காலத்தில் உடல் வந்து வேணான்னு நினைக்கிறவங்க. அதனால் உடலை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேக முக்தி அடைய மாட்டாங்க, விதேக முக்தி அடைஞ்சிருவாங்க. அவங்கள பொறுத்தவரை அந்த முக்திக்கு வந்து விதேக முக்தின்னு பேர். ஆனால் யோகிகளை பொறுத்தவரை தேக முக்தி, தேகத்தோடு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முக்தி அடைவாங்க. அந்த தேகத்தை எப்பயுமே பாதுகாப்பாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஜீவ சமாதி அடைகிறாங்க, அடைஞ்சு உள்ளே இருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, வீர பிரம்மைய காரு அப்படின்னு ஆந்திராவில் கடப்பா ஜில்லாவில் போத்தலூர்னு ஒரு இடம் இருக்குது. அந்த போத்தூரில் பார்த்தீங்கன்னா, அந்த காலஜானம் சொல்லிட்டு புத்தகத்தை எழுதி அவருடைய ஃபேமஸ் அவர். இந்த காலஜானம் சொன்னாலே வந்து போத்தூரில் இருக்கிற வீரபெருமையை வந்து நம்ம எல்லாருக்குமே கேள்விப்பட்டுப்போம், அவருக்கு ஆன்மீகவாதிகள் கேள்விப்பட்டுவோம். அவரை பொறுத்தவரை அவர் சமாதி இது மாதிரி ஆனார். ஆகிட்ட அப்புறம் என்னாச்சுன்னா, கிட்டத்தட்ட 9 வருடங்களுக்கு அவர் மனைவி கிட்ட சொல்லிட்டார், நான் வந்து இறக்க மாட்டேன், நான் எப்பயுமே உயிரோடு தான் இருப்பேன், நீ வந்து உன்னுடைய தாலியெல்லாம் கழட்ட வேணாம், நீ வந்து அந்த இறந்த உடனே பண்ண வேண்டிய எந்த சடங்கும் நீ செய்ய வேணாம், நீ எப்பயுமே சுமங்கலியாகவே இருன்னு சொல்லிட்டு போயிடறாரு. எல்லாமே பண்ணாங்க. பட் 9 இயர்ஸ்க்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க பசங்களுக்கு வந்து இந்த ஊராரெல்லாம் பேசுகிறாங்க, இன்னும் இவங்க புருஷன் இறந்துட்ட அப்புறமா தாலி பொட்டுலாம் வச்சுருக்கிறாங்களே அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறதை தாங்க முடியாமல் அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னம்மா நீ வந்து இதுவெல்லாம் கழட்டுமா, தாலியெல்லாம் கழட்டுமான்னு சொல்லும்போது, அந்தம்மா இல்லை என் புருஷன் சொல்லிட்டு போனார், நீங்கள் வந்து நம்மளால நான் நம்புகிறான்னும் போது அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கோவத்தில் ஒரு கெடப்பாறை எடுத்துகிட்டு அந்த சமாதியை இடிக்கிறாங்க. இடிச்சுட்டு அந்த மேலே இருக்கிறத திறந்து பார்த்தோன்னே உள்ளே இருக்கிற பிரம்மையக்காரர் என்ன பண்ணுறாரு, அப்படியே எழுதியிருக்கிறார். எழுந்திரிச்சு, என்னடா நீங்கள் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ உள்ள அவர் உயிரோடையே இருந்திருக்கார். அவர் இறந்ததாக நினச்சி மூடினாலும் அவர் என்னென்னா உயிரோடு தான் இருக்கார். உள்ளுக்குள்ளே அப்படியே எழுந்திரிச்சு, நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் நம்பாதனால இதுக்கப்புறமா என்னுடைய ஆண் மகன்கள் யாரும் புது ஆண் வாரிசுகள் யாரும் எனக்கு பண்ணக்கூடாது, என்னுடைய மருமகன்கள் அதாவது பெண்ணுடைய கணவன்கள் தான் எனக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் சமாதி ஆனார். இப்போ அந்த அளவுக்கு வந்து ஜீவ சமாதினா சும்மாவே உயிரோடு இருக்கும்போதே சமாதி கட்டுங்க, அது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாதாரண பணம் தான், அது வந்து புதைக்கப்படுவது தான். மற்றபடி அது சமாதின்னு சொல்ல முடியாது, அது ஜீவ சமாதின்னு சொல்ல முடியாது. ஜீவ சமாதின்னு சொன்னால் இந்த மாதிரி தனுஞ்சயனை உள்ளுக்குள்ளே வாழும் பொழுதே அடக்கம் பண்ணுறது தான் உண்மையான அடக்கம். அந்த அடக்கம் பண்ணுறவங்க தான் அமருள் உயிப்பாங்க. அவங்க தான் என்றைக்குமே வந்து உடம்பு அழிவே அழியாது. அவங்க எப்பயுமே ஒளி தேகமாக இந்த உலகத்தில் சஞ்சரிப்பாங்க. தேவைப்பட்ட அந்த சமாதிக்குள்ளேயும் போவாங்க, வெளியிலையும் சஞ்சரிப்பாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா போகர்னு நம்மளுடைய சித்தர் இருந்தார், அவருடைய சமாதி பழனியில் இருக்குது. இன்னி உடனே பழனியில் வந்து முருகருடைய அருள் நமக்கு கிடைக்குதுன்னா, அந்த தெய்வத்துடைய அருளை வாங்கி நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறது யார் அப்படின்னா போகர் தான். அதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா திருப்பதி போகிறோம், திருப்பதியில் கொங்கடவர்னு இருக்கார், அவருடைய ஜீவ சமாதி அங்கே இருக்குது. அவர் நமக்கு என்ன பண்ணுறாரு, அருள் பாலிக்கிறார். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர். இன்றைக்கி நம்ம வந்து ராமேஸ்வரம்னா பதஞ்சலி முனிவருடைய சமாதி தான் ராமேஸ்வரத்தில் இருக்குது. அங்கே நமக்கு யார் ஜீவ சமாதி இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறாரோ அவர் தான் பாலிக்கிறார். அதேமாதிரி நம்ம விசேஷமாக இன்றைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா காசி அப்படின்றத ரொம்ப புனிதமாக நினைக்கிறோம். அங்கே யாருடைய சமாதி இருக்குன்னா, நந்தி தேவருடைய சமாதி இருக்குது. ஏன்னா சிவனுடைய ஃபஸ்ட்டு சிஷ்யரே யாருன்னா நந்தி தான். காசி விஸ்வநாதன் நம்ம வணங்குறது எல்லாமே நந்தி தேவருடைய பவர் தான். அவர் தான் ஜீவ சமாதியை அங்கே இருந்து நமக்கு பண்ணுறாரு. ஏன்னா நந்திக்கு வந்து நம்ம ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, சிவனுடைய முதல் சிஷ்யரே நந்தி தான். அதனால் இந்துக்கள் எல்லாருமே காசிக்கு போகணும்னு சொல்கிறாங்க. காசிக்கு போனால் ஏன்னா சிவன் அப்படின்றது அவருக்கு பார்த்திங்கன்னா அவர் வந்து தோற்றமும் கிடையாது மறைவும் கிடையாது. ஆதி அந்தம் இல்லாதவர் சிவன்.
அவருடைய சிஷ்யருடைய சமாதியை தான் நம்ம புனித சமாதி. இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் கூட பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகத்தை சமாதியை தான் முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அல்லாஹ் என்பவர் என்றுமே இருக்கிறவர். அப்போது நபிகள் நாயகத்துடைய சமாதிக்கு போயிட்டு வர்றதை ரொம்ப சிறப்பாக நினைப்பாங்க. அந்த மாதிரி ஹிந்துக்களுக்கு புனிதமான ஸ்தலம்னா காசியில் நந்தி தேவருடைய சமாதி இருக்குன்னா அதுதான் நம்மளுடைய புனிதமாக நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி ஜீவ சமாதி என்பது எப்படின்னா இருக்கும்போதே பண்ணுறது தான் ஜீவ சமாதி தவிர இறந்துட்ட அப்புறமா அவங்கள வந்து அடக்கம் பண்ணுவது என்பது ஜீவ சமாதி கிடையாது. அது சாதாரண பிணம் தான். அதை அடக்கிறதுல எந்த ஒரு மகத்துவமும் அதில் இல்லை. ஆத்மா உனக்கு.